வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தேசிய அளவிலான NDUW கார்டை வந்து எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன் மூலமா வாங்க போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பந்தான் நான் இதை பத்தி வீடியோஸ் போட்ட உடனே உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வர நண்பா. இந்த தேசிய அளவிலான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரிய கார்டு மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்னு அந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணல. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு லெவல்ல இதே போல இன்னொரு கார்டு இருக்கு. இது மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியலனால நான் இதுக்காகவே ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணனும்னா என்ன மாதிரிப்பட்ட விஷயம் எல்லாம் தேவைப்படும் நம்ம இப்ப பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு கூட கண்டிப்பா மொபைல் நம்பர் கனெக்ட் ஆயிருக்கணும் நண்பா. அப்படி கனெக்ட் ஆகவே இல்லைன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்ப வந்து ஒரு ஈஸியான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல இப்ப கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க அங்க போய் கனெக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா 16 59 வயசுக்குள்ள இருந்தா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் நண்பா. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க இதுக்கு அப்ளை பண்ண கூடாது நண்பா. எந்த மாதிரிப்பட்ட வேலை எல்லாம் இந்த அமைப்பு சாரா வேலையில வரும்னு பாத்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு PDF லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த PDF பார்த்து அதுல என்னெல்லாம் ஜாப் இருக்கோ அந்த ஜாப்ல நீங்க வந்து இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் நண்பா. உங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸும் பேங்க் பாஸ்புக் டீடைல்ஸும் இருந்தாலே போதும், நீங்க இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் நண்பா. மிச்ச எல்லா விஷயமே ஆப்ஷனலா தான் இருக்கும் நண்பா. உங்களுக்கு இது அப்ளை பண்ணும்போது எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்றேன் நண்பா. இந்த அமைப்பு சாரா தேசிய அளவிலான நலவாரி மூலமா கண்டிப்பா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஆனா இதுவரைக்கும் என்ன அப்டேட் பண்ணல. அவங்க அப்டேட் பண்ண உடனே நம்ம சேனல்ல இதை பத்தி ஒரு வீடியோ போட்டுடலாம் நண்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நண்பா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்டு பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி தெரியாம இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்டு இருக்க எந்த விதமான ஆன்லைன் ஃபீஸும் கிடையாது. சோ நீங்க வந்து உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நண்பா. இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கும். அதனால ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஓபன் ஆகலன்னு க்ளோஸ் பண்ணிடாதீங்க நண்பா. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஓபன் ஆகும் நண்பா. முன்னையில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு டீட்டெயிலா பாத்துடலாம் நண்பா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் இதுக்கான அபிஷியல் வெப்சைட் நண்பா. இதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்க ஆதார் கார்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிட்டு ஓடிபியை வந்து இதில் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதை சப்மிட் கொடுத்தோம்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு நம்பரை வந்து இந்த பிளேஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணி முடிச்சதும் அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதை மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் கொடுக்க மாதிரி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எமர்ஜென்சி நம்பர் ஏதாச்சும் கொடுக்கணும்னா அதில் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்ககிட்ட மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதையும் இதில் டைப் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்ரியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கும். நீங்கள் வந்து மேரேஜ் ஆனவங்களா இல்லை விடோவா அந்த மாதிரி கேட்டிருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கேட்டிருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேமை டைப் பண்ணி முடிச்சதும் உங்களோட சோசியல் கேட்டகரி கொடுக்கணும். சோசியல் கேட்டகரினா வேற ஒன்றும் இல்லை நண்பா, உங்களோட கம்யூனிட்டி தான். நீங்கள் இப்போ SC ST-ஆ இருந்தால் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். OBC-ஆ இருந்தாலும் கொடுக்க மாதிரி இருக்கும். அப்படி உங்ககிட்ட OBC சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஜெனரலில் கொடுத்து நீங்கள் வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை நண்பா. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் குரூப் கொடுக்கணும் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல் ஊனமுற்றவரா இல்லையான்னு கேட்டிருக்கு. S-னா S கொடுத்துக்கோங்க. S கொடுத்தா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய வரும். இல்லைனா நோன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாமினி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நாமினி டீட்டெயில்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை நண்பா. உங்களுக்கு அப்புறம் அந்த சலுகைகள் யாருக்கு போகணுமோ அவங்களோட நேமை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க நண்பா. அவங்க நேமை என்டர் பண்ண அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கோம். டேட் ஆஃப் பர்த் எந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட பிறந்த வருஷம், அப்புறம் மந்த், அப்புறம் டேட்டு கொடுக்க மாதிரி இருக்கும் நண்பா. அடுத்து அவங்களோட ஜெண்டரை கொடுக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு அவங்க யாரோ அந்த ரிலேஷன்ஷிப் அதில் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ஸ்டேட்டு, அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட டோர் நம்பரை கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர் கொடுத்து முடிச்சதும் உங்களோட ஊர் எதுவோ அந்த ஊரை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் கொடுத்து முடிச்சதும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கீழே உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப் டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களோட தாலுக்காவை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த மூணை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கான பின் கோட கொடுத்துட்டு நீங்க இப்ப கொடுத்த அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்னா அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அன்டிக் பண்ணிட்டு உங்களுக்கான அட்ரஸை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கறதுக்குள்ள பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க எதுவுமே படிக்கலனா நான் லிட்டரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் வைக்க வேண்டியது வராது. அப்படி நீங்க ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மாதிரி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கும், அதை வந்து கொடுக்க மாதிரி வரும். அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கும், அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா வைக்கலாம், இல்லைன்னா வைக்க வேண்டாம், அது ஆப்ஷனல் தான் நண்பா. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேலை பாக்குறீங்களோ அதை வந்து கொடுக்க மாதிரி வரும். நான் வந்து இப்போ பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பாக்குறவங்களுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறேன், ஸோ அதை வந்து கொடுத்துக்கிறேன். இதுல வந்து என்னெல்லாம் ஜாப் இருக்குன்னு நீங்க எப்படி பாக்கணும்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு PDF ஓபன் ஆகும். இந்த PDF-க்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்க வந்து இதில் கொடுத்துக்கலாம் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமா நீங்க அந்த ஜாப் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை கொடுக்க மாதிரி வரும். அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்க ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மிச்சம் எந்த ஆப்ஷனும் கொடுக்காத்தாலும் பரவாயில்ல, ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆப்ஷனல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸை கொடுக்குற மாதிரி வரும். உங்களோட பேங்க் டீடைல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்ததும் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு வாட்டி உங்களோட அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ண மாதிரி வரும். அதுக்கு கீழே உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் எப்படி உங்களோட நேம் இருக்கோ அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை இதில் கொடுத்துக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் தெரியலன்னா அந்த சர்ச் இன் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஐஎஃப்எஸ்சி கோடை. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்கோ அந்த பேங்கோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பேங்கோட பிரான்ச் நேம் கேட்டிருக்கும், அந்த பேங்க் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அந்த பிரான்ச் நேமை டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும். ஒரு வாட்டி உங்கள் கார்டை டவுன்லோட் பண்ணக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்து உங்களோட கார்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க நண்பா. அப்படி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த பேஜை நீங்கள் ஒருக்கா ரிஃப்ரெஷ் பண்ணாலே போதும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் நண்பா. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.